அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு சொன்னால் வாலிநோக்கம். ஸ்கூல் லீவில் கண்டிப்பாக வாலிநோக்கம் பீச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு பசங்கள்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். வாலிநோக்கம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீமை கருவேல மரங்கள் வந்து அதிகமாக இருந்தது. விவசாயம் பண்ண முடியாத அளவுக்கு இந்த மரங்கள் அதிகமாக அங்கே முளைச்சிருந்தது. கூலி தொழிலாளி கரிமூட்டம் போகிறவங்களுக்கு இந்த மரம் தான் வாழ்வாதாரமே. ஆனால் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு அப்படி இல்லை, வாழ்வாதாரத்தையே கெடுக்கக்கூடிய ஒரு மரம் தான் இந்த சீமை கருவேல மரங்கள். அந்த கருவேல மரங்கள் வந்து நிலத்தடி நீரை வந்து சுத்தமாக உறிஞ்சி எடுத்துரும். மழை இருக்கிற காலங்களையும் சரி மழை இல்லாத காலங்களையும் சரி அதிகமாக வளரக்கூடிய மரம் தான் இது. 1950 அமெரிக்க நாட்டிலேருந்து விதைகள் மூலமா தமிழ்நாட்டில் பரவப்பட்டது இந்த கருவேல மரங்கள். இந்த சீமை கருவேல மரங்களை வேரோடு அழிக்கணும், விவசாயத்தை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக விவசாயிகளோட கோரிக்கையாக இது இருந்துக்கிட்டு இருக்குது. இதை வந்து கவர்மெண்ட்டு மட்டும் பண்ண முடியாது, நம்மளுடைய பங்களிப்பும் கண்டிப்பாக இதில் இருக்கணும். ஏன்னா நம்ம மண் வளத்தை நம்ம தான் பாதுகாக்கணும். நம்மளால் முடிந்த அளவுக்கு விவசாய நிலங்களை பாதுகாப்போம். பசங்களை கூட்டிக்கிட்டு ஒரு வழியாக வாலிநோக்கம் பீச்சு வந்துட்டேன். பீச்சை பார்த்ததோட பசங்க செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க. வந்ததோட சிறப்பான சம்பவம் நடந்துச்சு, வாங்க வீடியோ பார்க்கலாம். நான் போன உடனே ஃபிஷிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கிளைமேட் வேறு சூப்பராக இருந்தது. அப்போ தான் இந்த சம்பவம் நடந்தது. மீனோட சைஸை பாருங்க, அதோட கலரை பாருங்க, எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லி. ஹலோ கைஸ்,
பாருங்க இப்போதான் முடிச்சேன் பிக் சைஸ் நான் முடிச்சதுல இது ஒன்னு பெருசு என்ன வெயிட் இருக்குன்னு எனக்கு தெரியல கரெக்ட்டா அக்யூரேட்டா லுக்கானா லுக்கானா ஃபிளிப்கார்ட்ல தான் அந்த பிடிச்சேன் அப்படியே அப்படியே ஏத்திட்டா வந்து இன்னும் கொஞ்சம் இருக்கு அப்படியே இப்போ வா அந்த ஒரு மீனை பிடிச்சதோட ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அப்புறம் டைம் ஆச்சு சரி பசங்களை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன் ஏன்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் நடக்கணும் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பெரிய மீன் பிடிச்சிட்டேன் வெட்டுறதுக்கு கத்தி ரெடி பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்க ஆடு அறுக்கிறதுக்கு கத்தி ரெடி பண்ணுற மாதிரி பெரிய கத்தியாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க கத்தியை பார்த்தோன்னே எனக்கு பயம் வந்துருச்சு இது மீனை வெட்டுறதா இல்லை ஆடு அறுக்கிற கத்தியான்னு சொல்லி அதோட மீனை வெட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நண்பர் சொன்னார் பாறை மீன் வெட்டுறதுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்குது அதை அப்படி தான் வெட்டணும் அப்போ தான் வந்து கரெக்டாக பீஸ் விழுவும் மீன் வந்து உடையாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னார் அவரை மாதிரி வெட்ட முடியாட்டி கூட எனக்கு என்ன தெரியுமோ அந்த அளவுக்கு அதை வெட்ட முயற்சி பண்ணேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மீனை சுத்தமாக க்ளீன் பண்ணி அதை வெட்ட ஆரம்பிச்சிட்டேன் மீன் தலையை வெட்டிக்கிட்டு இருக்கும்போது அண்ணா சொல்லிட்டாங்க மீனை வெட்டினா தலை எனக்கு அப்படின்னு சொல்லி அதோட மீன் தலையை வெட்டி அண்ணாட்டையே கொடுத்தாச்சு மீனை வெட்டிக்கிட்டு இருக்கும்போது என்னால் அந்த மீனை வெட்ட முடியல அப்போ பக்கத்தில் மாமா நின்றாங்க மாமா கொஞ்சம் மீனை பிடிச்சிக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அப்போ மாமா சொன்னாப்புல அத்தான் மீன் பங்கு பத்தலன்னு சொல்லிட்டு என் கையை வெட்டிடாது ஏத்தா அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் இல்லை மாமா பிடிச்சிக்கிறேங்க நான் மீனை மட்டும்தான் விட்டுவேன் கவனமாக வெட்டுறேன் மீனை பிடிச்சிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனை மீனோட நடுப்பகுதியை ஸ்லேஸ் மாதிரி அழகாக அறுத்து எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதை என் பசங்க நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க மீனை கட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என் பையன் சொன்னாங்க அப்பா பிடிச்ச மீனை தண்ணிக்குள்ளே விட்டுருங்கப்பா மீனை கட் பண்ணாதீங்க அப்படி இல்லைன்னா நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அவர் சொன்னதை நீங்களே கேளுங்க
வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. இப்போ தான் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோ பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம் நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும்.